ஸ்ரீமாதவான் சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரிய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேஹே ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜ்ஞானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத்குருப்யோ நமஹ. ருதம் தபஸ் சத்யம் தபஸ் ஸ்ருதம் தபஸ் சாந்தம் தபோதானம் தபோயஜ்ஞஸ் தபோபோர்புவஃ சுவர்ப்ரஹ்மை ததுபாஸ்யை தத்தபஹ. இது நாராயணவல்லி சொல்றதான வாக்கியம். வாழ்க்கையிலே முக்கியமான அடிப்படைகளிலே ஒன்றாக நாம் காண்பது யஜ்ஞங்கிறதான ஒரு வேள்வி, அதுவே நமக்கு தபஸ்ஸு. இந்த வேள்வி அல்லது யஜ்ஞம் யாகம் இப்படி பல பேர்களால் சொல்கிறாளே, இது ரொம்பவும் மனுஷ வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று. இந்த பிரபஞ்சமே ஒரு யாக குண்டம், ஒரு வேள்வி கூடம். நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு கணமும் பல்வேறு பரிமாணங்களிலே இந்த வேள்வியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஜீவாத்மாவுக்கு அவன் பிராமண சரீரத்தில் இருந்தால் பிரம்மோபதேசம், அதாவது பூணல்னு சொல்கிறோமே, உபநயனம்னு சொல்கிறோமே, தனந்தரம் அது ஆன பிற்பாடு தன்னை வேள்வியிலே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இப்படி நம்மை வேள்வியிலே ஈடுபட்டு இருந்து கொண்டு பிறகு தன் ஜீவாத்மாவையே ஹவிசாக, அதாவது வேள்வி பொருளாக அந்த மாபெரும் வேள்வியிலே சமர்ப்பித்துவிட்டு மறைகிறது. இப்படி மனித வாழ்க்கையை ஒரு மாபெரும் வேள்வியாக காண்கிறது நம் சனாதனமான ஹிந்து மதம். இதை தைத்திரிய உபனிஷத்தும் அதனுடைய நாராயணவல்லியினுடைய கடைசியிலே தஸ்யைவம் விதுஷோ யஜ்ஞஸ்யாத்மா யஜமான ஸ்ரத்தா பத்னி சரீரமித்மமுரோ வேதிர்லோமானி பர்ஹிர் வேதசிகா ஹிருதயம்னு மேலே சொல்லுண்டே போகும். சரி, இங்கே வேள்வி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுறது இல்லையா? சார்ந்து வாழ்வதே வேள்விங்கிறது ஒரு அடிப்படை கொள்கை. இதுவே வாழ்க்கையினுடைய முதன்மையான கொள்கையுமாகும். இதை பகவான் கீதையில்
தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹா பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேயா பரமவாத்யஸ்யத அப்படின்னு சொல்கிறான். இப்போ வேள்வியிலே நாம் தேவர்களை வழிபட வேண்டும், தேவர்கள் நம்மை வளம் பெறச் செய்வார்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு மேலான நன்மையை நாம் எல்லோரும் அடைய வேண்டும். இயற்கையும் மனிதனும், இயற்கையும் இங்கே அடியேன் சொல்கிறது, இப்போ நம்ம சுற்றியில் இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் நேச்சர்னு சொல்கிறோமே அது, அந்த இயற்கையும் மனிதனும் இயல்புடனே ஒருவரையொருவர் சார்ந்து வாழ வேணும். இதைத்தான் நாம் சீக்ஷாவல்லியிலே பாந்தோபாசனத்திலே பார்த்தோம். இது பிருத்திவி இவந்தரிக்ஷம்னு பார்த்தோமோனோ, திசா அவாந்தர திசாக அக்னிவாயுர் ஆதித்யச்சந்திரமா நக்ஷத்ராணின்னு சீக்ஷாவல்லியில், அது வெளியில் இருக்கிற 15, நம்ம சரீரத்துக்கு உள்ளதாக்கான 15, இந்த ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்க, ஒன்று கொடுக்கறது ஒன்று வாங்கிக்கிறது, அந்த இயற்கை கொடுக்கிறது நம் சரீரம் இந்த ஜீவாத்மா அதை வாங்கிக்கிறது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா ரொம்ப விளக்கமாக. அப்படி ஸ்ரீமன் நாராயணனை உத்தேசித்து நெய்யினாலேயோ நைவேத்திய பொருள்களினாலேயோ புஷ்பத்தினாலேயோ ஹவிஸ் போன்ற சாதனங்களாலேயோ இதில் அக்னியிலே சமர்ப்பித்து நாம் செய்கின்றதானது அதுதான் யஜ்யம்னு சொல்கிறோம். மந்திர பூர்வமாக இந்த பிரபஞ்சமானது இருக்குது, அந்த பிரபஞ்சத்தில் அந்த பிரபஞ்சமே அக்னி, அந்த அக்னியில் நமது வாழ்க்கையை சமர்ப்பித்து நாம் வாழப்பழக வேண்டும். இப்படி சொல்கிறதுனுடைய அர்த்தம்தான் என்னன்னா, நாம் பிரபஞ்சத்தில் ஓர் அங்கம், நாம் வாழ வேண்டுமானால் பிரபஞ்சத்திலிருந்து சிலவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேணும். பௌதீக நிலையிலே உணவு, உடை, காற்று சுவாசிக்கணுமே முதலியவற்றையும், அதுக்கு மேலே கொஞ்சம் உசந்த நிலையில் பார்த்தோம்னா அறிவு, அன்பு, இப்படி பலவற்றையும் நாம் இயற்கையிலிருந்து பெறுகிறோம். அப்படி நாம் இயற்கையிலிருந்து பெறுவதை திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமா, அதுக்காக அதை திருப்பி கொடுக்கும் விதமாக நமக்கு வாழ்க்கை அமைய வேண்டியது மிக மிக அவசியம். இப்படி பிரபஞ்சத்திலிருந்து நாம் சுவீகரித்து கொண்டதை திரும்ப கொடுக்காததுனாலே தான் நாம் இன்னமும் இந்த சம்சாரத்திலே கட்டுண்டு உழல்கிறோங்கிறார் கண்ணன் கீதையிலே. யஜ்ஞ அர்த்தா கர்மணஹா அந்யத்ர லோகா அயம் கர்ம பந்தனம். சரி, நாம் பெற்றதை திருப்பி கொடுப்பது எவ்வாறு? 5 வழிகளிலே இவற்றை திருப்பி கொடுக்கலாம்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த 5 வழிகளைத்தான் பஞ்சமகா யஜ்ஞம்னு சொல்கிறோம். அந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை பற்றி நிறைய சாஸ்திரங்கள் பறக்க பேசியிருக்கு. இவ்வைந்து மாபெரும் வேள்விகளை திருமங்கை ஆழ்வாரும் தனது திருவெழுக்கூற்றிருக்கை என்கிற திருக்குடந்தை எம்பெருமான் மேலே, அதாவது 6வதன் மேலே ரதபந்தமாக அருளி செய்த அந்த பாசுரத்திலே, முத்தீனான் மறையை வகை வேள்வியரு தொழில் அந்த நர்வணங்கும் தன்மையின்னு சாதிக்கிறார். இப்படி சாதிப்பவனுடைய அர்த்தம் என்னன்னா, முத்தி திரையாக்னி, நான் மறை ரிக்யஜுர் சாமா தர்மங்கிறதான 4 மறைகள், ஐவகை வேள்வி, அந்த ஐவகை வேள்வி தேவ யஜ்யம் ரிஷி யஜ்யம் முதலானவைகள், அப்புறம் அருதொழில் பிராமணர்களுக்கான வேதத்தை ஓதுதல் ஓதுவித்தல் யாகங்களை செய்தல் செய்வித்தல்
அப்புறம் தானத்தை தானம் பண்ணுதல், தானத்தை பெற்றுக்கொள்ளலுங்கிறதான அந்த ஆறு இதுவும் பிராமணனுக்குன்னு அங்கே அத்தி அற்புதமாக சொன்னார். இதில் ஐந்து வழிகளிலே திருப்பி கொடுக்கலான்னு சாஸ்திரம் சொல்கிறதே, அவைகள்தான் பஞ்சமகா யஜ்யங்கள்னு சொல்கிறதே, அது என்ன? முதல்ல தேவயஜம்னு ஒன்று. தேவயஜம்னா நாம் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறோமே அதான், ஆராதனம் பண்ணுறோமே அதான். இறைவனிடமிருந்து நாம் எதை பெற்றோமோ அதை அவருக்கே நாம் திருப்பி கொடுப்பது தான் இந்த தேவயஜம். அதுக்கப்புறம் ரிஷி யஜ்யம்னு ஒன்று. ரிஷி யஜ்யத்தை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சாஸ்திரங்களை நன்னா வாசிக்கணும், வேதத்தை முற்று பண்ணணும், அதை தானும் படிக்கணும், பிறருக்கும் கற்பிக்கணும். நமது ரிஷிகளிடமிருந்து பெற்ற அறிவை சரியான முறையிலே செலவிட்டு அதன் மூலம் அதை நாம் திரும்பி செலுத்தலாம். பித்ரு யஜ்யம், பெற்றோருக்கான கடமையை செய்தல், அவர்கள் உயிருடன் இருக்கும் போதோ அல்லது இறந்த பிறகும் கூட நாம் இதை விடாமல் செய்ய வேண்டும். இதனால் நம்மளுடைய பித்ருக்களா முன்னோர்களுடைய பெருமையை நிலைநாட்டும் வண்ணம் நாம் வாழ வேணும். பெற்றோரிடமிருந்தும் முன்னோரிடமிருந்தும் பெற்றவற்றை இதன் மூலம் நாம் திருப்பி கொடுக்கிறோம். இதுக்கு தான் ஆழ்வார்களும் இன்னொரு கமனை நீராட்டின்னு ஹரிப்பர். அதாவது ஒருத்தனுக்கு அம்மா அப்பா வரவங்க விட்டார், அம்மா மட்டும் இருக்கா, ஒரே புள்ள. அவன் அம்மையா பேச்சு கேட்டுண்டு அந்த அம்மாவை வீட்டை விட்டு அடித்து துரத்துட்டான். அவன் எங்கேயோ பத்து பாத்திரம் நினைச்சுண்டு, எங்கேயோ எச்சை விரட்டிண்டு, எப்படியோ அவள் ஜீவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கா. இப்படி கொஞ்சம் காலமாச்சு. அவனுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத எடுத்து ஆம்படையாளுக்கும் பக்கவாதம் வந்துட்டு உடனே ஜோசியர்கிட்ட போய் கேட்டார். அவர் மாதிரி மாத்திரை சுவாபம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு பதுமை பண்ணி அதுக்கு ஒரு மண்டலம் 48 நாள் நித்தியம் தேனிலையும் இதுலேயும் நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன்னா அது சாந்தி ஆகும்னு சொல்கிறான். அங்கே எங்கேயோ பத்து பாத்திரம் தேய்ச்சிண்டு ஓடா தேஞ்சின்னு கிடக்கா அவள் அம்மா. அவளை கண்டுபிடிச்சி அவளை கொண்டு வந்து பாராட்டணும்னு அப்போவும் தோணலை. அவள் அம்மா மாதிரி ஒரு பதுமையை பண்ணி வச்சு அந்த மரப்பாச்சியும் வருங்கோ மரத்தில் செதுக்கி வச்சு அதுக்கு திருமஞ்சனம் தேனில் தப்பாலில் தயிரில் பண்ணின்னுருக்கான். அதான் இன்னோடு இருக்க மனை நீராட்டி. இதுதான் இந்த மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவன்னு நம்ம பார்த்தோமே, அதெல்லாம் வெறும் வார்த்தைகளுக்காக சொல்லப்பட்டவை இல்லை. அத்தனையும் நம்ம வாழ்க்கையிலே அன்றாடம் நாம் கடைபிடிக்க வேண்டியதான முதுமொழிகள். அதனால தான் அதை வேதம் அவ்வளோ அழகாக சொல்கிறது. இப்படி இந்த பித்ரு யஜ்யம், அதாவது பிறக்கும்போதே ஒரு பிராமணன் அவன் மூணு விதத்துக்கு கடங்காரனாக பிறக்கிறான். தேவர்களுக்கு ஒரு கடன், ரிஷிகளுக்கு ஒரு கடன், அதுக்கப்புறம் பித்ருகளுக்கு ஒரு கடன். இந்த தேவர்களுடைய கடனை தேவைக்கியத்தின் மூலமாகவும், பித்ருகள் இந்த ரிஷிகளினுடைய கடன்களை ரிஷியஜம் மூலமாகவும், பித்ருகடனை பித்ருயஜம் மூலமாகவோ, அதுக்கப்புறம் ஒரு இல்லற வாழ்க்கையை தன் தலையாய கடமையாக கொண்டு அதை கடைபிடித்து கொண்டு நல்ல மக்களை, நல்ல பேரப்பிள்ளைகளை, நல்ல சந்ததிகளை உருவாக்கி, இப்படி அவன் தான் மட்டும் நல்லவனாக இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் தன்னுடைய பொண்ணோ பிள்ளையோ ஆம்படையாளோ இல்லை பேரம்பேத்திகளோ எல்லாரையும் நல்ல ஒழுக்கத்தோட நல் எண்ணத்தோட நிறைந்தவர்களாக அவன் ஆக்கி அவர்களையும் நல்வழியிலே செலுத்துபவனாக இருக்க வேணும். அதான் ரொம்ப முக்கியமானது இந்த பித்ருயஜத்தில்.
திருவள்ளுவரும் சொன்னார். தக்கார் தகவலர் என்பது அவரது மெச்சத்தார் காணப்படும். இப்போ ஒத்தன் நல்லவனா கெட்டவனான்னா அவன் புள்ள பேரனை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு. அப்போ அவன் நன்னா தர்ம சிந்தனையோட நல்ல ஆஸ்திகத்தோட இருந்தாள்னா அப்போ இவன் நல்லபடியாக வாழ்ந்திருக்கிறான்னு அர்த்தம். இப்படி இந்த தேவயஜத்தையும் ரிஷி யஜ்யத்தையும் பித்ருயஜத்தையும் இந்த முனியும் பண்ண பிற்பாடு மனுஷயஜம்னு, இந்த மனுஷயஜம் நரயஜம்னு சொல்லுவா. இது புறத்தியாருக்கு நாம முகம் சுளிக்காம உதவுறமே அதுதான் இந்த சமுதாயத்தொண்டு. இந்த சமுதாயத்திடமிருந்து நாம் பெற்றதை இதன் மூலம் திருப்பி கொடுக்குறோமே. இப்போ மனுஷயஜம் நாம் பண்ணலையேன்னு நினைக்கலாம். கோவிலுக்கு போகிறோம், கோஷ்டியில் வேதமோ பிரபந்தமோ நாம் சேவிக்கிறோம் இல்லையா, அதெல்லாமே இந்த மனுஷயஜம் தான், இந்த சமுதாயத்துண்டு தான், இன்னொருத்தருக்கு உதவுறது தான். இப்படி இந்த நாளையும் பண்ணின பிற்பாடு பூத யஜ்யம்னு ஒன்று, அதாவது பிற உயிரினப்ப நம்மளை சேர்ந்தவா நம்ம கம்யூனிட்டின்னு இல்லாத எல்லா உயிரினங்களுக்கும் உதவுதல். நாம் இயற்கையிலிருந்து எதை பெற்றோமோ அதை அந்த இயற்கைக்கே திருப்பி கொடுக்க வேணும்னு நினைக்கிறது இருக்கே, அதுதான் பூத யஜ்யம். இப்படி இந்த ஐந்து வேள்விகளின் மூலமாக நாம் பிற உயிர்களுடனும் பிற மனிதர்களுடனும் பெற்றோருடனும் பெரியோருடனும் இயற்கை இயந்த சக்தியுடனும் நாம் ஒன்றாக இயைந்து வாழுகின்றோம், வாழ கற்றுக்கொள்ள வேணும். அதுக்கப்புறம் அக்னிஹோத்திராதிகள், இது தற்காலத்தில் இல்லாமலே போயிடுத்து. இப்போது ஆதி காலத்துலலாம் அக்னி எப்பொழுதும் ஒரு ஆற்றில் இருந்துகிட்டே இருக்கும். அதை உரிய மந்திரங்களை சொல்லி சமர்ப்பித்து தேவர்களையும் முன்னோர்களையும் நித்தியம் அவா காத்தாலையும் உபாசனம்னு வச்சுருப்பா, காத்தாலையும் சாயங்காலமும் பண்ணிகிட்டுருப்பா. இப்போ அதெல்லாம் போயிடுத்து. இப்போ என்ன வச்சுக்கணும் நாமன்னா, இன்றைய சமுதாய சூழ்நிலையிலே இத்தகையான அக்னிகாரியங்களை நாம் காண்பதற்கே அரிதாக இருக்குது. அதனால் இறைவனை நாம் தினம் வழிபடுவது, ஒழுங்காக சந்தியாந்தனாதிகளை பண்ணுறதுன்னு இதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாமோன்னு தோன்றுறது. இப்போது விருந்தினரை உபசரிக்க வேணும், அது ரொம்ப முக்கியம். அதிதி தேவோ பவன்னு சொல்லித்தோனோ, அது மாதிரி செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குன்னு திருக்குறள். அப்படி விருந்தினரை பேண வேணும். அதோ அதிதின்னு நினைக்கப்படாது, அவ சாட்சாத் தெய்வம்னு நினைக்கணும், அவர்களை போற்றணும். இந்த பண்பு நம்ம பாரத தேசத்திலே தொன்று தொட்டு ரொம்ப பெருமையாக பேசப்பட்டு வருது. அதாவது இப்போவும் நல்ல சோத்ரியான பிராமணன் ஆராதனாகி வைஷ்ணவான பிற்பாடு கொஞ்ச நாளி காத்திருந்து அதிதி வராரான்னு பார்த்து அந்த அதிதி வந்தால் அவளை சத்கரித்து அதுக்கப்புறம் தான் அவர்களோடு உண்ண வேணும், அப்படி இல்லைன்னா தனியாக சாப்பிட்லான்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போது அதிதிகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையை நமக்கு சாஸ்திரம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு என்ன அர்த்தம்? அதிதி தேவோபவங்கிறத சாஸ்திரத்தில் நன்னா நிலைநாட்டுறதுக்காக. மனித குலத்துக்கு நாம் நன்மை பண்ணணும், அதனால் அந்த நான் நான்கிற அகங்காரமான அந்த எல்லையை கடந்து என்னது என்னதுங்கிறதான குறுகிய இந்த பொசசிவ்னஸை தாண்டி நாம் நம்மளுடைய செய்கையினாலே பிறருக்கு ஏதோ நம்மால் என்ற உதவியை செய்ய முடியுமாங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் தான் வேள்விகள். இந்த வேள்வியைத்தான் அத்தி அற்புதமாக இங்கே காட்டுறது. விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி தனுதே பிச விஞ்ஞானம் தேவா சர்வே பிரம்ம ஜேஷ்டமுபாசதே விஞ்ஞானம் பிரம்ம சேத்வேத தஸ்மாச்சேன்ன பிரமாத்யதி
शरीरे पाप्मनोहित्वा सर्वान् कामान् समस्नुत इति तस्यैष एव शरीर आत्मा यः पूर्वस्य विज्ञानम். இந்த மனசுக்கு தாண்டி இருக்கிறதான புத்தி இருக்கே, அந்த புத்தியே யஜ்ஞம் ஒரு வேள்வியை தனுதே பண்றது. கர்மாணிய பிச்ச அதுதான் செயல்களையும் தனுதே செய்யறது. விஜானம் அந்த புத்திய சர்வே எல்லா தேவாகா தேவர்களும் ஜேஷ்டம் ஆதியான பிரம்ம பரம்பொருளாக இறைவனாக உபாசதே போற்றுகின்றனர். விஞ்ஞானம் அப்படிப்பட்ட அந்த புத்தியை பிரம்ம இறைவனாக தெய்வீகமாக வேதச்சேத் நாம் அறிந்து கொண்டோமேயானால் தஸ்மாத் அதிலிருந்து ந பிரமாத்யதி சேத் நாம் விலகாமல் இருந்தோமேயானால் ஷரீரே நாம் வாழுகின்ற இப்பொழுதே பாப்மனஹா பாபங்களிலிருந்து ஹித்வா விடுபட்டு சர்வான் அனைத்து காமான் நம்முடைய ஆசைகளும் சமஸ்னுதே இதி நிறைவேறுகின்றன கைகூடுகின்றன. யஹா பூர்வஸ்ய முன்பு சொல்லப்பட்டதான தஸ்ய அதன் சரீர ஆத்மாயேவ அந்த ஆதாரமானது ஏஷ இதுன்னு சொல்லித்து. ஓ புத்தியே வேள்வியை செய்கிறது, செயல்களை செய்வதற்கும் அடிப்படையாக உள்ளது. எல்லா தேவர்களும் புத்தியை ஆதி பரம்பொருளாக போற்றுகின்றனர். புத்தி தெய்வீகமானது என்று உணர்ந்து அதற்கு ஏற்ப செயல்களிலே நாம் ஈடுபட்டோமேயானால் நாம் இப்பூலக வாழ்க்கையை வாழும் போதே பாவங்களிலிருந்து விடுபட்டு எல்லா ஆசைகளையும் நிறைவேறும்படியாக செய்விக்கலாம். இப்படி முன்பு கூறப்பட்ட இந்த மன உடம்பிற்கு ஆதாரமாக விளங்குவது இந்த புத்தி உடம்பு ஆகும். முன்னே பார்த்தோம், நாம் பெற்றதையெல்லாம் பிரபஞ்சமாகிய அக்னியிலே திருப்பி கொடுக்கிற வண்ணம் வாழ்வதே ஒரு வேள்வின்னு பார்த்தோம். அதனாலே அப்படி நான் வாழ்கிறேன்னு வெறுமை சொல்லிட்டா மட்டும் போராது, அது நம்மளால் கை கூட முடியுமோன்னா மூடும். நாம் நம் மனத்தை வசப்படுத்தினால் அது கை கூடும். அப்போ மனத்தை வசப்படுத்துவதுன்னா அது வேற இன்னொரு இந்திரியத்தினாலே வசப்படுத்த முடியுமா? இப்போ ஒன்று பொருள் ஓடினே இருக்கு, அதை பிடிச்சி கையால் பிடிச்சி நிறுத்தி தடுத்து நிறுத்தினா அது ஓடாமல் நிற்கிறது. அந்த மாதிரி மனசை எந்த கையினால் பிடிச்சி நிறுத்துறதுன்னா, அப்போ மனசை தடுத்து நிறுத்தணும்னா அதை காட்டிலும் உசந்த ஒன்னால் மட்டுமே அதை நிறுத்த முடியும். அதனால் மனத்தை விட உசந்த ஒன்று இந்த இடத்துல புத்தின்னு தெரிகிறது. இது கட்டோபனிஷத்தும் மனசஸ்து பராஹா புத்திஹின்னு சொல்லித்து. அதனால் இந்த புத்தியினுடைய துணையுடனே மனத்தை வசப்படுத்துவதற்கு நாம் பிரயத்தனப்பட வேணும். ஆனால் புத்தி சாதாரணமாக எல்லாருடைய செயல்நிலைக்கும் அவ்வளவு சுலபமாக அது வராது. அது ஒரு இன்னொரு ஸ்டேஜில் இருக்கும், அது ஒரு முழிச்சுக்கிட்டு இருக்காதுன்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி ஒரு விழிப்புற்ற நிலையிலே இருக்காது. அதை தூண்டி அதை கிண்டில் பண்ணி அதை விழிப்புற செய்து அதன் மூலமாக நாம் செயல்களை செய்துமேயானால் அப்படிப்பட்ட செயல்கள் மட்டுமே ஒரு மிகப்பெரிய வேள்வியாக பரிணமிக்கும். அதாவது புத்தி விழிப்புற்ற நிலையில் மட்டுமே சாதாரண செயல்களினாலே நாம் அதையே ஒரு வேள்வியாக செய்ய முடியும். அப்படி அதை ஒரு வேள்வியாக செய்தோமேயானால்
பாபபுண்ணியங்கள் நமக்கு சேருவதில்லை. ஒருவனுடைய ஆசைகள் ஏதாவது அந்த சமயத்திலே எழுமானால் அவையும் நன்கு நிறைவேற்றப்படுகின்றன என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு ரொம்ப. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிறதான அந்த ஆனந்தமயமான சரீரம், ஆனந்த உடம்பை பற்றி ஆனந்த வழி சுருண்டு போகிறது. தஸ்மாத்வாய தஸ்மாத் விஞ்ஞானமயா அன்யோந்தர ஆத்மானந்தமயா தேனைஷ பூர்ணா சவாயேஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிததாம் அன்பயம் புருஷவிதா தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தக்ஷிண பக்ஷஹ பிரமோத உத்தர பக்ஷஹ ஆனந்த ஆத்மா ப்ரஹ்ம புச்சம் ப்ரதிஷ்ட தத்யேஷ ஸ்லோகோ பவதி. தஸ்மாத், அதற்கு மேலும், விஞ்ஞானமயாத், இந்த புத்தியாலான சரீரத்தை, ஏ தஸ்மாத் பை, அதைத் தவிரவும், அந்யா, இன்னொன்று, அந்தர ஆத்மா, இது உள்ளுடம்பு அகவுடம்பு, ஆனந்தமயா, இது பூர்த்தியும் ஆனந்தத்தினாலே ஆனது, ஏஷா, அது தேன, அப்படிப்பட்ட அந்த ஆனந்தத்தாலே பூர்ணஹா, நிறைக்கப்பட்டுள்ளது. சஹாவை ஏஷா, அது இந்த புருஷவிதா, சரீரத்தை போன்றே, தஸ்ய, அவனுடைய புருஷவிததாம், உடம்பை போன்றதே. அனு, அதேபோல, அயம், இது புருஷவிதா, உடம்பை போன்று, தஸ்ய, அதனுடையதான, சிரஹா, தலை, பிரியம் ஏவ இன்பம், அதனுடைய சிரசு இன்பம். மோதஹா, மகிழ்ச்சி என்பது, தக்ஷிண பக்ஷா, அதனுடைய வலது பக்கம். பிரமோதஹா, சந்தோஷம் என்பது, உத்தர பக்ஷா, இடது பக்கம். ஆனந்தஹா, ஆனந்தமானது, ஆத்மா, உடம்பு. பிரம்ம, இந்த ஆன்மாவானது, புச்சம், அது காலுக்கு கீழ்ப்பகுதி. பிரதிஷ்டா, அது ஆதாரமாக இருக்கு. ததபி, அது பற்றி, ஏஷா, இந்த ஸ்லோகா, ஸ்லோகமானது, பவதி, உள்ளதுன்னு. அதாவது புத்தியாலான உடம்பை தவிர வேற வேற உடம்பும் இருக்கு, அது இந்த சரீரத்துக்குள்ளேயே இருக்கு, அது ஆனந்தத்தினாலே ஆனது. புத்தி உடம்பு இதனாலே நிறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ விஞ்ஞானமயமான சரீரமானது இந்த ஆனந்தமயமான சரீரத்தினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறது. இது புற உடம்பை போன்றதே, அதேபோலதான் இதற்கும் தோற்றம். இன்பம் என்பது அதன் தலையாகவும், மகிழ்ச்சி என்பது அதன் வலப்பக்கமாகவும், சந்தோஷம் என்பது அதன் இடப்பக்கமாகவும், ஆனந்தம் அதன் சரீரமாகவும், ஆன்மா அதன் கீழ்ப்பகுதியாகவும் இருப்பதாக இங்கே வேதம் சொல்றது. இப்போ இந்த அஞ்சாவதாவதான ஆனந்த உடம்பு இருக்கே, அது இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம். இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் பரியாய பதங்கள் மாதிரி தானே இருக்கு, ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய பதங்களாக தானே இருக்கு. இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஆனால் சாஸ்திரங்களில். ஆனால் நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது இந்த நாளும் ஏதோ ஒன்று ஒன்று தோன்றது. இப்போ இன்பம், அதை பிரியம்னு சொல்கிறோம். அதாவது நாம் ஒரு பொருளை ஆசைப்படுறோம், பார்க்கணும்னு நினைக்கிறோம், இல்லையோ யாரையோ ஒருத்தர் சந்திக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி நாம் விருப்பப்பட்ட
பொருளையோ அல்லது அப்படிப்பட்ட அந்த வெற்றியோ நபரையோ நாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும் இல்லையா? அந்த அந்த ஆனந்தம் தான் இன்பம்னு சொல்றது வேதம். மகிழ்ச்சி மோதகான்னு சொல்ற பதம். அப்போ நாம எதை ஆசைப்பட்டோமோ அதை நாம் அடையும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுமோனோ அந்த சந்தோஷம்தான் மகிழ்ச்சி மோதகான்னு பேரு. அப்புறம் பிரமோதகாங்கிற இன்னொரு சந்தோஷம் இருக்கு, அது நாம விருப்பத்துக்குரியதை அடைஞ்சா மட்டும் போராது, அந்த அடைந்ததை கொண்டு நாம் அனுபவித்து பெறுவதான ஒரு உச்சகட்டமான ஆனந்தம் இருக்கே அதுக்கு சந்தோஷம்னு பேரு. இப்படி இந்த ஆனந்தமயம்ங்கிறதான நடுப்பகுதி தான் விருப்பத்திற்குரிய பொருளை அல்லது நபரை பார்ப்பதால் அடையும் ஆனந்தம், விருப்பத்துக்குரியதை அடைவதாலே பெறும் ஆனந்தமாகிய மகிழ்ச்சி அல்லது மோதகா, விருப்பத்துக்குரியதை அனுபவித்து பெறும் உச்சகட்ட ஆனந்தமாகிய சந்தோஷம் அல்லது பிரமோதகா, இந்த மூணு சேர்ந்துதான் ஆனந்தம்னு சொல்றோம். இந்த மூணுலேயும் என்ன ஒரு இது இருக்குன்னா இது திகட்டுதலோடு கூடியது. ஆனா இந்த ஆனந்தம்ங்கிறது இருக்கு பாருங்க, அது திகட்டுதல் இல்லாதது. என்னதான் பாதாம் அல்வா ஒருத்தனுக்கு பிடிக்கும்னாலும் ஒரு 5 கிலோ பாதாம் அல்வா வச்சு சாப்பிடுன்னா 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிடுவான். அப்புறம் என்ன பண்ணுவான், திகட்டுறது, அப்புறம் நாளைக்கு சாப்பிட்றேன்னு வச்சுருவான் இல்லையா? இப்போது முதல்ல ஒரு பீஸ் சாப்பிடும்போது அவனுக்கு ஆனந்தமாக இருக்குது, ரெண்டாவது பரவாயில்ல, மூணாவது அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சேச்சுரேஷன், அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டு போய்டுறது, போயிட்டு அதுக்கப்புறம் திகட்டி போய் போகணுங்கிற மனசு இருக்கணும். ஆனால் இந்த ஆனந்தங்கிறது அப்படி போகணுங்கிற மனசே வராது, தூக்க தூக்க அதுக்கு எல்லை இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எம்பெருமானுக்கு அவன் பரமவதத்திலே அவனை அடைந்து அவன் திருவடிவாரங்களுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுறதற்கே அது எப்படின்னா இந்த திகட்டாததான ஆனந்தம், அதுதான் கைங்கரிய விருத்தின்றோம் பரமபதத்தில். அதைத்தான் திருவிஷ்டாட்சராதிகள்லாம் அந்த நாராயண பதத்துக்கு மேலே இருக்கிற ஆயேங்கிற சதுர்த்தியாதி விபக்தி இருக்கு இல்லையா, அந்த சதுர்த்தி விபக்தி அதைத்தான் சொல்றதுன்னு சொல்றோம். இப்படி இந்த ஆனந்தம்ங்கிறத நடுப்பகுதியை கொண்ட இந்த ஆனந்தமயமான உடம்பு இத்தனை விதமான ஆனந்தங்களை தனக்குள்ளே அடக்கியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த 5 விதமான சரீரங்களின் உடம்புகளின் தலைவனாக அந்த ஜீவாத்மா இருக்கிறான். அதையும் மேலே வேதம் ரொம்ப அழகா சொல்றது. அசன்னேவ சபவதி அசத்ப்ரம்மேதி வேத சேத் அஸ்தி ப்ரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுரிதி தஸ்யைஷயேவ சரீர ஆத்மா யப்பூர்வஸ்யனுது. பிரம்ம இந்த ஆத்மாவானது அசத் இதி இல்லைன்னு வேத சேத் அறிந்தால் சஹா அப்படி அறிபவன் அசத் ஏவ பவதி அவன் இல்லாதவனாகவே ஆகிறான். அஸ்தி இதி இருக்கிறதுன்னு வேத சேத் ஒருத்தன் தெரிஞ்சுகின்றான்னா ததஹா பிற்பாடு ஏனம் அவனை சந்தமிதி அவனை மிக்க படித்தவனாக சான்றோனாக விதுகு எல்லோரும் அறிகிறார்கள். தஸ்ய அதனாலே யஹா எது பூர்வஸ்ய முன்பு சொல்லப்பட்டதனுடைய சரீர ஆத்மா ஆதாரமாக இருக்கிறதோ ஏஷ ஏவ இதுவே அதுன்னு காண்பிக்கிறது. இங்கே ரொம்ப ரசமான விஷயத்தை உபனிஷத் நமக்கு சொல்கிறது. ஆத்மானே ஒன்று கிடையாது அப்படின்னு எத்தனையோ பேர் சாதிக்கிறாரு. இன்றைக்கும் அது தொடர்ந்து அந்த நாஸ்திகவாதம் போயிட்டு தானே இருக்கு. ஆத்மா இல்லைன்னு சாதிக்கிறவன் அவன் எதுவும் இல்லாதவனாக ஆகிறான்.
ஆத்மா இருக்குன்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் அனைத்தும் உள்ளவனாக ஆகிறான். ஆத்மா இருக்கு, அது அடிமைப்பட்டது, அது எம்பெருமானுக்கே அனன்யார்க சேஷபூதத்துவமாக அடிமைப்பட்டதுன்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவனை மற்றவர்கள் சான்றோனாக கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவானது அந்த ஆனந்தமயமான உடம்புக்கு ஆதாரமாக இருக்கு. அதை பற்றி கீழ்கண்ட ஒரு ஸ்லோகமும் சொல்றதுன்னா, இப்போ இந்த பஞ்சவிதமான சரீரம் பார்த்தோமோனோ, பிராணமய சரீரம், முதல்ல அன்னமய சரீரம், ரெண்டாவது பிராணமய சரீரம், மூணாவது மனோமய சரீரம், நாலாவது விஞ்ஞானமய சரீரம், அஞ்சாவது ஆனந்தமய சரீரம்னு இந்த அஞ்சு சரீரத்துக்கும் தலைவனாக இருக்கிறது நம்மளுடைய ஆத்மா. இந்த ஆத்மா இந்த ஐந்து உடம்பிகளையும் தனக்கு கருவிகளாக கொண்டுள்ளது. இந்த ஆத்மாவே நாம், இந்த ஆத்மா மட்டுமே இறையம்சம் கொண்டது. அது ஒரு உணர்வு உடையதான பொருள். இது இருக்கிறதுனாலே தான் இந்த பஞ்ச சரீரங்களும் இயங்குகின்றன. அது இல்லைன்னா, அந்த ஆத்மாங்கிறது ஒன்று இல்லைன்னா இந்த சரீரமே இல்லை போனோம்தான். அப்போ ஆத்மா இல்லைன்னு எவன் சொல்கிறானோ அவன் பிணம்னு அர்த்தம். பிணத்துக்கு என்ன ஆகும், அது ஒரு பணம் கிடக்குன்னா அது ஒரே, அது ஒரு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு கிட்ட போனாலே துர்வாசன்னா அரை மைல் கடிக்கிறதுன்னா அது கிட்ட போகுமா, அந்த மாதிரி தான். அப்படி ஆத்மா இல்லைன்னு எவன் சொல்கிறானோ அவன் கிட்டேயே நாம் போகக்கூடாது. இந்த ஆத்மா இல்லைன்னு சொல்கிற நாசிகன் இருக்கான் பாருங்கோ, அவனை சுவாமி தேசிகன் ரகசுதிரைய சாரத்தில் இந்த பாம்பு நட்டுவா கிளியெல்லாம் தேழு இதெல்லாம் பார்த்தா எப்படி பயந்து ஒதுங்கி ஓடுறோமோ, வெறிவி ஓடுறோமோ அந்த மாதிரி ஓடணும். ஏன்னா அவர்களெல்லாம் பிரதிகூலர்கள், நமக்கு அனுகூலர்கள் அல்ல. அதனால் அந்த பிரதிகூலாளை பார்த்தா நாம் எப்படி பயந்து வெறிவி ஓடுவோமோ அந்த மாதிரி இந்த ஆத்மாங்கிறதே ஒன்று இல்லைன்னு நாஸ்திகவாதம் பண்ணுறானே அவங்கிட்டேருந்து எவ்வளவு ஒதுங்கி வர்த்திக்க முடியுமோ அவ்வளவு ஒதுங்கி வர்த்திக்கணும், அது நமக்கு நல்லது. சரி, இந்த ஆத்மா அது எப்பொழுதும் அதனுடைய சுபாவம் என்னன்னா தாசத்துவம். இந்த லோகத்தில் எல்லா ஆத்மாவுமே அடிமைத்தனம் கொண்டவைகள் தான், அதுக்கு புறம்பாக எந்த ஒரு ஆத்மாவும் இல்லை பரமாத்மாவை தவிர. எல்லா ஜீவாத்மாக்களுமே அடிமைப்பட்டவைகள் தான். இந்த ஆத்மா இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுங்கோ, அப்போது நம்ம நாமே இல்லைன்னு மறுத்து சொன்னால் அது எவ்வளவு உண்மை இல்லையோ அந்த அளவுக்கு அவன் சொல்வதிலேயும் உண்மை இல்லை. இப்படி ஆத்மாவே இல்லைன்னு ஒருத்தன் மறுத்துரைக்கிறான் பாருங்கோ, அவன் எதுவுமே இல்லாதவனாக ஆகிறான்னு இங்கே இந்த உபனிஷத் சொல்கிறது. இந்த உடம்பு மனசு போன்றவற்றையெல்லாம் நாம் சட்டை பண்ணாமல் ஆன்மாவை மட்டும் நாம் எப்பொழுது மிக அதிகமாக தெரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நாம் அனைத்தையும் அறிந்த பரிபூர்ணர்களாக ஆகிறோம். இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்கிற இதை, இந்த ஐந்து விதமான சரீரத்தை சொல்லி இந்த ஆராய்ச்சியை இந்த இடத்துல ஒரு அப்படி நிறுத்திக்கிறது உபனிஷத்து. இப்போது இந்த அஞ்சு உடம்பை பற்றி இங்கே சொல்லுவானே, மனுஷன்னு நாம் சொல்லும்போது குறிப்பிடும்போது அவனுடைய ஆளுமைன்னு தமிழில் சொல்லுவான், அது இங்கிலீஷில் பர்சனாலிட்டின்ற அளவும். அந்த பர்சனாலிட்டியை பற்றி இது இங்கே குறிப்பிடுறது. இந்த ஆளுமையைத்தான், இந்த பர்சனாலிட்டியை தான் இந்த உபனிஷத்தை அஞ்சு அடுக்கு கொண்டதான ஒரு தொகுதியாக நமக்கு காண்பிக்கிறது. அந்த அஞ்சு அடுக்கு கொண்ட தொகுதி என்னென்னா, அன்னமயமான ஆத்மா அதாவது ஸ்தூல உடம்பு, பிராணமயமான ஆத்மா பிராண உடம்பு, மனோமயமாத்மா ஆத்மா அது மன உடம்பு,
விஞ்ஞானமயாத்மா அது புத்தி உடம்பு, ஆனந்தமயாத்மா அது ஆனந்தமான உடம்பு. இந்த உடம்புகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு உணர்வு நிலையிலே எப்பொழுதும் இருப்பவை, பரிணாமத்தின் பல்வேறு படிகளிலே இருப்பவை. இப்போ குழந்தைகளிலும் காட்டு மனிதர்களிலும் அந்த ரெண்டு பேர்லையும் முதல் ரெண்டு உடம்பு மட்டுமே முற்றிலாக செயல் நிலையிலே இருக்கும். நாகரீகம் வளர வளர, அனுபவம் முதிர முதிர, இந்த மன உடம்பு முழுமையா செயல்படும். அப்போ சற்று பக்குவம் பெற்று விட்டோமே ஆனால் இந்த புத்தி உடம்பு படிப்படியாக விழித்ததை தொடங்கும். வாழ்க்கையிலே ஏதோ சில கணங்களிலே அவர்கள் அந்த உடம்பினுடைய அனுபவத்தை பெறலாம். ஐந்தாவது உடம்பான இந்த ஆனந்த உடம்பு அனுபூதி பெற்ற மகான்களிடமே முழுமையாக செயல்படுவதாக சாஸ்திரம் சொல்றது. ஆனால் இந்த நாம் உன்னதமான வாழ்க்கையை வாழ வேணும்னு சிந்திக்கிற ஒவ்வொருவனும் அல்லது நம்மை போன்று சிந்திக்க இப்பொழுதாவது தொடங்கியுள்ள ஒவ்வொருவரும் எல்லா உடம்புலேயும் செயல் நிலையானது இருக்கு. க்ஷண நேரத்திற்காகவது நாம் அந்த நிலையிலே நிச்சயமாக வாழ்கிறோம். சில வேளையிலே நாம் ஸ்தூல உடம்பு நிலையிலே வாழ்கிறோம். அதாவது இந்த சாப்பிட்றதுல ஆசை, இந்த உடம்பை நன்னா சுசூஷ பண்ணி பராமரிக்கிறதுல ஆசை, இதுக்கு நமக்கு நேரத்தை செலவிடும்போது நாம் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் அன்ன விசாரம் அதே விசாரம்னு இன்றைக்கி என்ன குழம்பு, இன்றைக்கி என்ன கறமுது அப்படின்னு அதையே நினச்சிண்டு இப்படியே, அதாவது சாப்பிட்றதுக்காகவே வாழறவன், ஏதோ நம்ம வாழணுமேங்கிறதுக்காக சாப்பிட்றவன் இல்லை. அப்படிப்பட்ட அந்த இது சில சமயம் நம்மக்கிட்டையும் இருக்குது. அதனால தான் அந்த ஸ்தூல நிலைன்னு சொல்கிறோம், அதாவது அன்னமயமான உடம்பு அப்போது நமக்கு இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம்னா இந்த பிராண சக்தியினாலே உடம்பு வாழறதுன்னு நினைக்கும்போது அந்த பிராணமய சரீரம் வருது. இது எல்லா உடம்பு செயல்களுக்கான ஒரு சக்தியை நமக்கு, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறது. சில வேளைகளிலே நாம் ரொம்ப தீவிரமாக சிந்திக்கிறோம், கற்பனையிலேயே மிதக்கிறோம். அப்போது இந்த மன உடம்பானது அந்த நிலையிலே நம்மை வாழச் செய்கிறது. சில வேளையிலே நமக்கே உள்ளதை உள்ளபடி யதாவஸ்திதமாக பார்க்குறோம், அதாவது இந்த உலகங்கிறது உண்மை, நாம் எம்பெருமானை அடையணும், அது ரொம்ப முக்கியம் அவசியம் அப்படின்றதானதெல்லாம் நமக்கு தோன்றதே இது இந்த புத்தி உடம்பினுடைய செயல்பாடு. அந்த புத்தி உடம்பினுடைய செயல்பாட்டுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்து நாம் சொல்ல முடியாததான ஒரு ஆனந்தத்தில் திளைக்கிறோமே, அது அந்த ஆனந்தனுடைய ஒரு செயல் நிலை. நமது மன பக்குவத்துக்கும் அதனுடைய வசத்திக்கு ஏற்ப நாம் அந்தந்த காலகட்டங்களிலே அந்தந்த விதமான உணர்வு நிலைகளிலே இந்த ஐந்தையும் ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக அனுபவிக்கிறான்ங்கிறதுல எந்த விதேகமும் சந்தேகமும் இல்லைன்னு ஸ்பஷ்டமாக உபநிஷத் சொல்கிறது. இந்த ஒவ்வொரு உடம்பும் ஸ்தூல உடம்பை போலவே இருக்கிறதாகவும் அது ஒன்றுக்குள்ளே ஒன்று அடுத்த உடம்பு இருக்கிறதாகவும் அந்த ஸ்தூல உடம்பினுள்ளே பிராண உடம்பு, அந்த பிராண உடம்பு ஸ்தூல உடம்பு அப்படியே அதை நிறைச்சிக்கிட்டு இருக்கு, அந்த பிராண உடம்பை நிறைத்தபடி மன உடம்பு இருக்கிறது, மன உடம்பை நிறைத்தபடி புத்தி உடம்பு இருக்கிறது, புத்தி உடம்பை நிறைத்தபடி ஆனந்த உடம்பு இருக்கிறதுன்னு இப்போ ஒன்றுக்குள்ள ஒன்று என்பதை இது அப்படியே ஒன்றுக்குள்ளே அந்த கும்பகோணம் குத்தடுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுறா பாருங்க அந்த மாதிரின்னு நினச்சிக்கப்படாது. அது ஒன்றும் தனியானவை இல்லை, ஒன்றை ஒன்று சார்ந்தது, ஒன்றை விட அடுத்தது மிக சூக்ஷ்மமானது நுண்ணியது. அது மட்டும் இல்லை, இதனுடைய இந்த ஐந்து நிலைகளிலும் அந்த ஐந்து நிலைகளிலும் மனசு ஒன்று ஒன்றா பார்த்து அதை தெரிஞ்சுக்கிண்டு
அதையும் கடந்து ஆத்மா நிற்கிறதுன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே உபனிஷத்து நமக்கு சொல்ல வந்த கருத்து. சரி, இப்படி நாம் அறிந்தவற்றிலிருந்து அறியாத உண்மைகளுக்கு நம்மை இந்த உபனிஷத்து இப்போ அழைச்சிட்டு போக போகிறது. உடம்பு மனசு படிப்படியாக தொடங்கி இப்போ ஆத்மா வரைக்கும் வந்துருத்தா. இப்போ அவனுக்கு சரீரம்னா நான் பார்த்துப்பான், சரீரம்னு ஒன்று இருக்கு. அதில் அந்த சரீரம் இயங்குவதற்கு என்ன வேணும்? பிராணன். அந்த பிராணன் அதுக்கப்புறம் மனசு, மனசுக்கு அப்புறம் விஞ்ஞானம், விஞ்ஞானத்துக்கு அப்புறம் ஆனந்தம். அதுக்கு இதெல்லாம் இந்த ஆன்மாவினுடைய ஐந்து விதமான சரீரங்கள். இந்த அத்தனையும் ஏவுகின்றது, தரிக்கின்றது, அடிமைப்படுத்துகின்றது, அதனுடைய எப்பொழுதும் விட்டு பிரியாமல் இருக்கிறது. இது சரீரம் இல்லையா? இந்த ஐந்து விதமான சரீரங்களையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று நுண்ணியதாக கொண்டு அதை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் எது இருக்கிறதோ அது ஆத்மா. அந்த ஆத்மா இப்போ ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை அந்தர்வகித்த சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு இப்போ இந்த சரீரம் இந்த ஜீவாத்மாக்கு எப்படி இருக்கோ, இந்த அஞ்சு சரீரம் சொன்னமே அந்த சரீரம் ஜீவாத்மாக்கு எப்படி இருக்கோ, அதே மாதிரி பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா சரீரமாக இருக்கு அப்படின்னு நம்மளுடைய பிரதான பிரதிதந்திரமான இந்த ஸ்வய வித்ரிக்த வஸ்துக்களெல்லாம் பகவானுக்கு சரீரம் என்னும், அப்படிப்பட்ட அந்த சரீரத்துக்கு எம்பெருமான் சரீரியாக ஆத்மாவாக ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறான்ங்கிறதும் நம்மளுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை அடுத்ததா அந்த கடவுள் எப்படிப்பட்டவர், அவரை எப்படி உபாசிக்க வேணும் என்பதெல்லாம் அதாதோனு பிரஷ்னாஹ உதா வித்வானமும் லோகம் பிரேத்ய கஷன கச்சதி. ஆஹோ வித்வானமும் லோகம் பிரேத்ய கச்சி சமஸ்முதாவு அதஹா. ஆகவே அத இப்போது அனு பிரஷ்னாஹ கீழ் வருகின்ற கேள்விகள் அவித்வான் படிக்காததான பாமரன் பிரேத்திய விட்ட பிறகு அமும் லோகம் கடவுளை கச்சன யாராவது கச்சதி உத அடைகிறானா. ஆஹோ அல்லது வித்வான் நன்றாக விஷயங்களை கற்றுத்தெளிந்த அறிவாளி கச்சித் யாராவது சமஸ்முதேவு போகிறானா. இந்த என்ன இங்கே வேதத்துக்கு கேள்வின்னா, கீழே வர கேள்விகள் ரொம்ப உன்னதமானவை. உயிர் நீத்த பிறகு ஒரு பாமரன் கடவுளை அடைகிறானா அல்லது ஜீவாத்மா எது பரமாத்மா எது, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள பரஸ்பர சாமிய பேதாதிகளை தெரிஞ்சுகின்றவன் அந்த இறைவனை அடைகிறானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியை தான் அதாதோனு பிரஷ்னா, இதுதான் கேள்வி. எது உதா வித்வானமும் லோகம் பிரேத்திய கச்சன கச்சதி. ஆஹோ வித்வானமும் லோகம் பிரேத்திய கஷி சமஸ்முதாவு அப்படின்னு இந்த உயிர் நீத்த பிறகு, அதாவது நாம் செத்து போன பிற்பாடு, ஒரு பாமரன் கடவுளை அடைகின்றானா அல்லது ஜீவாத்மானா என்ன பரமாத்மானா என்ன, இப்படி அந்த ஆத்ம விஷயங்களை தெரிந்து கொண்டு உணர்ந்தவன் அந்த எம்பெருமானை அடைகிறானா அப்படின்ற கேள்விய உபனிஷத்து நம் கண் முன்னாலே வைக்கிறது. இதை
தெரிஞ்சுக்கணும்னா இந்த லோகம் எப்படி சிருஷ்டியாச்சுங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டா தான் இதனுடைய பொருளை முழுசா புரிஞ்சுக்க முடியும். அதனாலே இந்த தபசுனாலே உற்பத்தி பண்ணப்பட்டதான இந்த உலகத்தை சொல்றது, இறைவன் உலகை படைத்தார். எப்படி படைத்தார்? தவத்தினாலே படைத்தார். இந்த லோகமானது மிகவும் அற்புதமானது, மிகவும் மேன்மையானது. மேன்மையான அற்புதமான ஒன்று நமக்கு வேண்டுமானால் அதற்கு என்ன வழி? தவம் என்பதே சிறந்த வழி என்பதை இந்த மந்திரமானது காட்டுகிறது. அதுதான் சோகாமயத பஹுஸ்யாம் பிரஜாயேயேதி சதபோதப்யத சதபஸ்தப்வா இதம் சர்வம் அஸ்ருஜத யஜிதம் கிஞ்ச தஸ்ருஷ்ட்வா ததேவானுப்ராவிஷதி ததனுப்ரவிஷ்ய சச்சத்தச்சாபவதி நிருக்தஞ்ச நிருக்தஞ்ச நிலயனஞ்ச நிலயனஞ்ச விஞ்ஞானஞ்ச விஞ்ஞானஞ்ச சத்யஞ்ச நிருதஞ்ச சத்யமபவதி யஜிதம் கிஞ்ச தத்சத்யமித்யாசக்ஷதே ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. இப்படி எம்பெருமான் சங்கல்பம் பண்ணின்றான்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. அது என்ன சங்கல்பம் பண்ணான், எப்படி பண்ணான், எப்படி ஆனான்றத போத்துடுந்து அடுத்த உபன்யாசத்தில் கேட்போம்னு சொல்லி அடியேன் இந்த உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.